நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 881 அதிகரிப்பு. நாட்டிலேயே அதிகபட்சமாக டெல்லியில் 238 பேர் பாதிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு. 24 மணி நேரத்தில் 9195 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மீண்டும் கிடுகிடுவென உயரும் கொரோனா தொற்று. பல மாதங்களுக்கு பிறகு நோய் கட்டுப்பாட்டு பகுதி அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதா ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளது. கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆர்டிஐ மூலம் எழுப்பிய கேள்விக்கு ஆளுநர் மாளிகை பதில். நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் பட்டியலை இறுதி செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆதார், குடும்ப அட்டை எண் விடுபட்டவர்கள் பதிவுகளை சரிபார்த்து பட்டியலை அனுப்ப அறிவுறுத்தல். மதுரை ஆவின் நிறுவனத்தில் பணி நியமனங்கள், பொருட்கள் விற்பனையில் முறைகேடு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு தொடர்பு உள்ளதா என லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. டெல்லியில் 6 மாதத்தில் இல்லாத அளவிற்கு கொரோனா பாதிப்பு உயர்வு எதிரொலி. தொற்று பேரிடருக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து பள்ளி, கல்லூரிகள், சினிமா தியேட்டர்கள் மூடல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் இன்று அமித்ஷாவுடன் சந்திப்பு. நீட் தேர்வு விலக்கு குறித்து வலியுறுத்த திட்டம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக கடற்கரையில் கூடுவதை தவிர்க்க வலியுறுத்தல். கடற்கரை சாலைகளில் வாகனங்கள் செல்ல காவல்துறை தடை. பொங்கல் கரும்பை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை. இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் புகார். தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இன்று பங்கேற்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. சாலைகள், வீடுகள் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சி. தொழிலாளர்கள் போராட்டம் எதிரொலியாக ஃபாக்ஸ்கான் ஆலை நிர்வாகத்தை கூண்டோடு மாற்ற முடிவு. ஆலை மீண்டும் திறக்கப்படும் வரை தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.